ரோஜா உயிருக்கு எந்த ஆபத்து வராம நான் பாத்துக்கறேன் நீங்க கவலையே வேண்டாம் இது சத்தியம் நீங்க என்கிட்ட சொல்லாம இந்த வீட்டை விட்டு வெளியே போவே கூடாது இப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம எபிசோட ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வரக்கூடிய எபிசோடில் என்னென்ன சம்பவங்கள் நடந்தால் சோ ஆசியமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க மற்ற எபிசோட் எங்களுக்கு அக்கா நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது மோதர் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணிக்கவும் கூடவே பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வரக்கூடிய எப்பிசோடில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சென்மங்க வந்து நம்ம அணு பண்ண டார்ச்சர் ஆனியும் நம்ம சாட்சி வந்து மிரட்டிருந்தாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு போகிறதா முடிவு பண்ணிட்டுறாங்க ஸோ இப்போ நம்ம அர்ஜுன் வந்து என்னதாக இருந்தாலும் நம்ம சஸ்ததியை தேடி போகிறாரு ஸோ தேடி போயிட்டு நம்ம சஸ்ததியை பார்த்துறாரு ஸோ இப்போ நம்ம சரஸ்வதி வந்து எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி சாட்சி வந்து ஒரு ஆள் அணிச்சு இந்த மாதிரி என்ன மிரட்டணுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க ஸோ இப்போ நம்ம அதிர என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்கிட்ட நான் உயிரோட இருக்க வரைக்கும் ரோஜாக்கு எந்த ஆபத்து வராது அப்படின்னு சொல்லி நம்ம சரஸ்வதி கிட்ட சொல்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஷின் பூஜா வந்து ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க ஸோ இப்போ நம்ம அணு அங்கே நடுவில் வராங்க ஸோ இதுக்கப்புறம் ஒன்று நடக்குது பார்த்தீங்கன்னா நம்ம ரோஜா வந்து என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா அஷின் வந்து ஒன்று ஒரு போதும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நீ இந்த வீட்டு வெளியே போதும் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரோஜா வந்து சொல்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு வரப்போ எபிசோடில் நம்ம சரஸ்வதி வந்து வீட்டுக்கு திரும்பி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாட்சியை ஃபோன் பண்ணி நம்ம அணு வந்து சொல்ல போகிறாங்க ஸோ இதுக்கு நம்ம சாட்சி என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு எப்படி மிரட்டினாலும் இவ்வளோ வந்து நம்மளுக்கு திமுக கொடுத்துட்டே இருக்காது இவ்வளோ என்ன தான் பண்ணுறது இவ்வளோ வழிக்கு கொண்டு வரணும் ஸோ இப்போ நம்ம ஆனால் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அச்சுன கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா நம்ம எதாவது வந்து வந்து தாஜா பண்ணுமே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யோசிக்க போகிறாங்க ஸோ அதுக்கு நம்ம ஆனும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம யசோதா பாலிச்சிட்டு போக கூட்டி போய் போகிறாங்க ஸோ இப்போ கூட்டி போய் நம்ம பாடிட்டு இந்த மாதிரி எனக்கு சீக்கிரமாக அஸ்வின் மாமா கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ற மாதிரி ஏதாவது பேச போகிறாங்க ஸோ எப்படி வரக்கூடிய ரொம்பவே ரொம்ப சுவாசமாக நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க